அனைவருக்கும் வணக்கம். இன்று கொஞ்சம் காலதாமதம் ஆயிற்று. தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம திங்க் பண்ண போறோம். போன தடவை வந்து நம்ம எல்லா கேள்விகளையும் கடந்து உடனடியாக ஞானம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது நம்ம இதுக்கு ஞானத்தை வந்து தள்ளி போடவே தேவையில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப வந்து இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து கோபத்தை அடக்குவது என்பதற்கும் விடுதலையோடு இருப்பது என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து மெயின் திங் கோபம் தான் மிகப்பெரிய பிரச்சனையா அவங்க இருக்கும். அதனால இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு செஞ்சிருப்பீங்க உங்களுடைய ஆங்கிள்ல. அதாவது கோபத்தை அடக்குவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் விடுதலையோடு இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன்னா வெளியே பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரிதான் தெரியும். இப்போ கோபம் வந்துருச்சு எனக்கு காட்ட முடியாம இருக்குன்னு வச்சுங்களேன். காட்ட முடியாத இடத்துல கோபம் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கும் அது விடுபட்டு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ உங்களுடைய பதில நீங்க தெரிவிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பதில் சொல்ல விரும்புறவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இது ஒரு ஓபன் டிஸ்கஷன். உங்களுடைய கருத்தை நீங்க பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆடியோ கேக்குதுங்களா? நான் பேசுறது உங்க உங்க ரிப்ளை வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் பேசுற ஆடியோ நல்லா கிளாரிட்டியா இருக்கா இல்ல ஏதாவது கம்மியா இருக்காங்கறத நீங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மணன் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களை வந்து அன்மியூட் பண்றேன். லக்ஷ்மணன் நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். விடுதலையோடு இருப்பதற்கும் என்ன வேறுபாடு? வெளிய பார்த்தா ஒரே மாதிரிதான் தெரியும். கோபத்தை அடக்குறதுங்கிறது வந்து ஒரு செயல், நம்மளுடைய விடுதலைங்கிறது செயல் இல்லாம இருக்கு. அடுத்து மூர்த்தி ஐயனார் அவங்க வந்திருக்காங்க, அவங்கள அட்மிட் பண்றேன். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் கேக்குறேன். நல்லா கேக்குது. எங்க இருந்து பேசுறீங்க? அருணாயி பக்கத்துல இருந்து பேசுறேன். இங்க இங்க எங்க இருந்து பேசுறீங்க? அருணாயில இருந்து பேசுறேன். அருந்தாங்க. ஓகேங்க. உங்க பேரு மூர்த்திங்களா? எங்க அப்பா பேரு மூர்த்திங்க, என் பேரு ஐயனா. ஓகே ஐயனா. ஓகேங்க. உங்க பதில் சொல்லுங்களேன். ஐயா அது எப்படின்னாங்க, ஏன் முன்னாடி எல்லாம் ஏதாச்சும் கோவம் வந்தா அகத்தை வச்சு அகத்தை அடக்கிறதுக்கு பாப்போம். ஐயா கோவம்னா அது வரக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப அகத்துக்குள்ள போராடுவேன். மற்ற பேரும் அதான் சொன்னாங்க, இது மாதிரி கூகுள் எல்லாம் இது பண்ணி பாக்கும்போது கோவம் வந்தா பத்துக்குள்ள எண்ணுங்க அது மாதிரி சொன்னாங்க. இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, சரி கோவமும் வந்துட்டு போகுது, அது புறத்த நிர்வாகம் பண்றதுதான் வருது. கோபமே வரக்கூடாது நம்ம நினைக்க கூடாது. இப்ப யாராச்சும் நம்மள அடிக்கிறாங்கன்னா திடீர்னு கோவம் வர்ற இயல்பு, அந்த கோபமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்க கூடாது.
அது இப்ப ஐயா 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 சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து இப்ப வந்து எல்லாமே கோபம் எல்லாமே நம்மளுக்கு இயற்கையா தான், அது வடு வந்துட்டு வந்துட்டு போட்டோம் நினைச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஓகே ஐயா, உங்க பதிலுக்கு நன்றி. உங்களை நான் மியூட் பண்றேன். இன்னும் ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? வாசு மன்னார்குடி வந்திருக்காங்க, அவங்கள நான் அன்மியூட் பண்றேன். நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கிங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா, சொல்லுங்க. தங்கள் தலைப்பு பற்றி சொல்லணும்னா, கோபங்கிறது அகத்துல இருந்து இயல்புல இருந்து நமக்கு வர்றது, நமக்கு வேலையே இல்லை. ஐயாவுடைய வழிகாட்டுதல் படி அங்க அகத்துல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. புறத்துல நமக்கு செய்ய வேண்டிய நல்ல வேலைகள், ஏதாவது நியாய தர்மத்தோட வந்ததுன்னா அதை எடுத்து நம்ம செய்யணும். அகத்துக்குள்ள நம்ம புத்தியை செலுத்தாமல் இருந்தாலே நமக்கு விடுதலை தான். ஓகே 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 ஓகே, இதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி உங்க பதிலுக்கு. நன்றி ஐயா. ஓகே, அவங்களை மீட் பண்றேன். ஐயா சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க, அவங்களை அன்மீட் பண்ணிட்டேன். ஐயா நீங்க பேசலாம், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாங்க. கோபத்தை அடக்குவது நாங்களாக செய்வது சரி. வரும் கோபம் பயம் அகத்தை வரும் வருவதை விடுவதுதான் விடுதலை. ஓ, விடுதலையாக. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல பதில். ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்க பதிலுக்கு. வேற என்ன வேற சொல்ல விரும்புறீங்களா? இல்ல. ஓகே ஓகே, உங்களை மியூட் பண்றேன். அடுத்து தமிழ், உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஈரோடுங்க ஐயா. ஈரோடு. ஓகேங்க ஓகேங்க, ஈரோடு மாவட்டம். ஆ ஐயா, இப்ப நமக்கு வந்து கோபம் வருது இல்லைங்களா? ஆமா. அது வந்து மேக்சிமம் ஏதோ ஒரு நபராலேயோ தான் அதிகமா வரும் இல்லைங்களா? ஏதோ ஒரு நபரால, ஏதோ ஒரு ஆளுனாலதான் அதிகமா வருது கோபம். அப்ப நமக்கு அந்த கோபம் வரும்போது அந்த நேரத்துக்கு நம்ம எப்படி சிந்திக்கணும்னா, அந்த கோபத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாம அதனால நமக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது அப்படிங்கறத சிந்திச்சாவே போதும். ஒவ்வொரு கோபத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் நிச்சயமா. சரி சரி, நீ வாழ்க்கையில உணர்ந்ததுங்க ஐயா. நானு இப்ப வந்து குழந்தைங்கிட்ட சொல்லிட்டே இருப்போம், இது செய்யாத செய்யாத செய்யாதுன்னா. சரி, ஆனா அது வந்து திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கும். அப்ப நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, ஏன் இப்படி செய்யறான், ஏன் இப்படி செய்யுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு அது புரிய வரும். ஏன்னா அது குழந்தை, அதுக்கு எதுவும் தெரியாது, என்ன சொன்னாலும் புரியாது. அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்கு, நாமளும் இப்படிதான் இருந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்தல் வரும் நமக்கு. இப்படிதாங்க ஒவ்வொன்றையும் வந்து அதை வந்து அனுபவப்படுத்தி பார்த்தா ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபமா இருக்கும். நான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா வெகு நாட்களாக. ஓகே ஓகே ஐயா, இப்ப நான் என்ன கேள்வினா, கோபம் வருது, நம்ம காட்ட முடியாத சூழ்நிலையா இருக்கு, அப்ப வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அப்ப வந்து வெளியே நம்ம காட்ட மாட்டோம். அதுக்கும் நம்ம வந்து ஒரு விடுதலையோட இருக்கிறோம், விடுபட்டு இருக்கோம், அந்த கோபத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறோம். அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. விடுதலை அது தெரியலங்க. சரி பாக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி, உங்களை நான் மீட் பண்றேன். சிவ விக்னேஷ் அவங்க வந்திருக்காங்க, அவங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். நீங்களும் அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க சிவ விக்னேஷ். ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதா? நல்லா நான் பேசுறது நல்லா கணீர்னு கேக்குது ஐயா. நன்றி ஐயா. உங்களோட மாணவன் தான் பகவத் ஐயாவோட மாணவன் தான் ஐயா. இந்த தலைப்பு வந்து கோபத்தை அடக்குவதற்கும் விடுதலையோடு இருப்பதற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது என்ன வேறுபாடுன்னா, நம்மள நாமளே ஒரு முரண்படுறோம்னு வச்சுங்களேன், நம்மளோட சக்தி தான் அனாவசியமா அங்க செலவாகுது. அதாவது தாட்டு கூட ஒரு எனர்ஜி தான், நம்மள நம்ம கூட முரண்பட்டுகிட்டே நம்மளுக்கு கோபப்படக்கூடாது அப்படின்னு நம்மள நாமள கோபம்ன்றது ஒரு உணர்வு தான்.
அதை நம்ம ஒரு உணர்வோ எண்ணங்களோ அதை நம்ம எடுத்து கையில எடுத்து அதை சீரமைக்கணும்ன்ற ஒரு முயற்சி எடுக்கும் போது நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்டா செலவாகுது. டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஒரு சில கோபம்னால டப்புன்னு கோபம் வந்துறது ஒரு சில பேர் கொலை கூட பண்ணிடுவோம். சோ விடுதலையா அது அப்படியே உடம்போது அது ஒரு வேற ஒரு பரிமாற்றம் அடைஞ்சி நம்மளுக்கு நிம்மதியும் கொடுக்குது. இந்த மாதிரி அன்னசரியா எனர்ஜியும் தேவையில்லாம செலவழியும் ஸ்டாப் ஆகுது, நம்மளுக்கு ஒரு புத்தி கரெக்டா தெளிவா இருக்கிற ஒரு தெளிவு கொடுக்குது ஐயா. இதுதான் என்னோட கருத்து. ஓகே ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் மீட் பண்றேன். இன்னும் வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஃப்ரான்ஸ் மதியழகன் ஐயா வந்திருக்காங்க, அவங்கள வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன். ஐயா நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஜீவமணி வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம் சார. வணக்கம. வணக்கம். இன்னைக்கு தலைப்பு கோபத்தை அடக்குவதற்கும் விடுதலையோடு இருப்பதற்கும் என்ன வேறுபாடு? ஆமா ஆமா, ரெண்டுமே வெளியே ஒரே மாதிரி தெரியும். ரெண்டு பேரும் கோபத்தை காட்ட மாட்டாங்க. அது என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது தான் என் கேள்வி. என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லி முடிச்சுக்கிறேன் நானு. சொல்லுங்க. இப்ப வந்து இந்த ஸ்மோக் பண்றாங்களே இல்லைங்களா? ஆமா. அவங்கள பாத்தீங்கன்னா இப்ப சிகரெட் குடிக்கும் போது புகையை அடக்குவாங்க. அந்த புகையை அடக்கி வச்சிருந்தா என்ன ஆகும்? அது கோபத்தை அடக்குற மாதிரி. ஆமா ஆமா. அந்த புகையை விடும் போது விடுதலை. உதாரணம் அது விடுதல் தான் விடுதலை. ஆமா, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். மைதீன் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மைதீன், வணக்கம், வாங்க. கோபத்தை அடக்குறதுன்னா அந்த ஃபீலிங் நம்மள விட்டு போகாது. அது ஒரு நாள் ஃபுல்லா கூட இருக்கலாம், அல்லது பல வருஷங்களா கூட இருக்கலாம். நம்ம அடக்கிட்டோம்னா கோபத்தை, அது வந்து அது வஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். உணர்ச்சிங்கிறது வந்து வஞ்சம்ங்கிற மாதிரி போயிடும். ஐயோ பழி வாங்கணும், நம்ம கோபத்தை அடக்கிட்டோம், ஐயோ நம்ம வந்து எதை சொல்லிட்டான், இதை வந்து நம்ம பழி வாங்கணும். அந்த வஞ்சத்துல வந்து நம்ம விழுந்துருவோம். அடக்கணும்னா அடக்காம ஃப்ரீ ஃப்ளோவா விட்டோம்னா அது வந்து நார்மல் நேச்சர், நம்ம விடுதலையா இயங்குறோம் அந்த ஒரு நிலையில இருக்கோம் சார். இயற்கையான நிலையில, ஞானம் அடைஞ்ச நிலையில இருப்பா சார். அதான் அடக்குறதுக்கும் ஃப்ரீயா விடுதலுக்கும் வித்தியாசம் சார். ஓகே ஓகே, ரொம்ப நல்ல பதில். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை மீட் பண்றேன். இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? சுப்பிரமணியன் அவங்க வந்திருக்காங்க, அவங்களை அன்மீட் பண்றேன். நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க. நாகர்கோவில் இருந்து பேசுறேன் ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க. வணக்கம் வணக்கம். கோபத்தை அடக்கும் போது நம்ம உடம்புல உள்ள ரசாயன மாற்றம் ரொம்ப ஏற்பட்டு நம்ம உடம்பு தான் கெட்டு போகும். கண்டிப்பா. ஆனா விடுதலையோடு இருந்தா இந்த ரசாயன மாற்றம் இருக்காது, உடல் நலம் பேணப்படும்னு எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப சரியான பதில். ஏன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணும் போது தாறுமாறாக ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப ஏறிடும், ஏறி பல நாட்கள் அது உடம்ப கெடுத்துருது. கண்டிப்பா கண்டிப்பா. அத விடுதலையோடு விட்டுட்டா அது ரொம்ப அமைதி ஆயிடுது, கெமிக்கல் சேஞ்சஸ் வராது. ஓகேங்க ஓகேங்க, நல்ல பதில். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா, உங்களை மீட் பண்றேங்க. அடுத்தது குமரேசன் வந்திருக்காங்க, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. வணக்கம் சார், ஹங்கேரியில இருந்து பேசுறேன் சார். எங்க இருந்தீங்க? ஹங்கேரி, யூரோப்ல. ஓகே ஓகேங்க, சொல்லுங்க சார். எனக்கு ரெண்டு விஷயம், அதாவது கோபத்தை அடக்குறதுனால ஒண்ணு நமக்கு வந்து பல பக்க விளைவுகள் ஏற்படுது. ரெண்டாவது விஷயம், அந்த கோபத்துக்கு நம்ம அடிமை ஆகிடுறோம். அந்த கோபத்துக்கு நம்ம அடிமை. இதே இது விடுதலை உணர்வோடு இருந்தோம்னா அந்த கோபத்தை வந்து தேவையா இருந்தால் அதை பயன்படுத்தி நம்ம புறத்துல வந்து வேலையும் செய்ய முடியும். தேவையில்லாத கோபத்தை வந்து அப்படியே விட்டுட்டு போகவும் விட முடியும்.
அந்த கோபம் நமக்கு அடிமை. விடுதலை உணர்வுல இருந்தோம்னா ஓகே ஓகே நன்றிங்க. இதான் என்னோட விளக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மீட் பண்றோம். அடுத்து மகேஸ்வரி வந்திருக்காங்க, அவங்கள அட்மிட் பண்றோம். மகேஸ்வரி நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வாங்க. நான் இருந்து பேசுறேன் ஐயா. ஓகேமா ஓகேமா சொல்லுங்க. புரிதல் உணர்வு, அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கோபங்கிற உணர்வு வந்து நம்ம கண்டுக்க மாட்டோங்கய்யா. ஆனா புறச்செயல் வந்து நம்ம பார்க்கும்போது வேணுங்கிற இடத்துல வந்து அதை வந்து நம்ம காட்டிதான் ஆகணும். வேணாங்கிற இடத்துல அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல ஹையர் அபிஷியலா இருக்கோம், நமக்கு கீழே ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கோபத்தை காமிச்சாதான் வேலையாகும்னா அந்த இடத்துல காமிக்கலாம். புறச்செயல் வந்து நம்ம காமிச்சுக்கலாம், பட் அகத்துல வந்து எடுத்துக்க தேவையில்லைங்கய்யா. அதே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ற இடத்துலயும் வேற ஒருத்தவங்க ஹையர் அபிஷியலா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வேலைக்கு வந்து பாதிப்பு இருக்குல்ல, கோபத்தை காமிச்சோம்னா அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணிதான் ஆகணும் கோபத்தை. பட் அது அதனால அகத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றி உங்க பதிலுக்கு. ஓகே சரி, உங்களை மீட் பண்றோம். நன்றிங்க. ஓகே அடுத்து குமரேசன் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் யாராவது பேச விரும்புறீங்களா? சரி நாம தொடங்குவோம். எல்லாருமே ஒரு நல்ல பதில் கொடுத்தாங்க, எல்லாருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது தொடர்ந்து நம்ம டெய்லி நம்ம ஜூம் மீட்டிங் பண்றதுனால இந்த புரிதல் வந்து நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டு எல்லாருமே நல்ல கிளாரிட்டியா இருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இது பலனை பார்க்கும்போது ரொம்ப நிறைவாகவும் இருக்கு. உண்மையில வந்து என்னன்னா, இந்த ரெண்டு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, கோபத்தை அடக்குவதும் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறதுக்கும் கோபத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கும் வெளியே வந்து பெரிய மாற்றம் இருக்காது. ஒரு காட்ட முடியாத இடத்துல கோவப்பட்டு இருக்காங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே காட்ட மாட்டாங்க, விடுபட்டு இருக்கிறவங்களும் வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனா உண்மையில வந்து நல்ல பதில் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உள்ளார ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும், கோபத்துக்கும் அறிவுக்கும் ஒரு சண்டை இருக்கும். கோபம் வரக்கூடாது, கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், காட்டிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு இது வந்து ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள வந்து ஒரு சண்டைனால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும், உடலையும் பாதிக்கும் அது மனதையும் பாதிக்கும். இந்த விடுபட்டு இருக்கிறவங்கனால அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க உள்ளார, அந்த சுதந்திரம் வந்து எந்த கோபம் வந்துச்சோ அது வந்து நம்ம வெளியே தேவையில்லைங்கும் போது அது ஃப்ளோ ஆயிருக்கு. அது கண்டிப்பா வந்து எல்லா உணர்வுகளுமே தோன்றி மறையிறது தான் அது கோபம் உட்பட. அப்படிங்கும் போது நம்ம அதை கையில் எடுக்கல, நம்ம அதுக்கு பொறுப்பு எடுக்கல அப்படின்னு ஒண்ணு அது கொஞ்ச நேரம் நீடிச்சுட்டு அது மறைஞ்சிடும், நமக்கு வந்து அது ஒரு முக்கியத்துவமே இருக்காது. இப்ப செயல் நம்ம கையில தான் இருக்கு. சிலர் கேட்டாங்க, அப்படி இல்லையே நான் வந்து உணர்ச்சி சாப்பிட்டு கையில் எடுத்துறேன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கறாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபம் பயம் கவலை வருத்தம் எதுவா இருந்தாலும் அது உணர்வு பகுதியிலிருந்து வெளிப்படுது. வெளிப்படுறத வந்து இதுதான் மனம்னு சொல்றோம் நாம. வேதத்துல வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல வந்து மனம் பகுதி மனம் தான் தானா வந்து நம்மளை கண்ட்ரோல் இல்லாம நமக்கு உணர்வுகள் வருது. புத்தி வந்து இதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாதான் நம்ம செயலா மாத்துவோம். கோபம் வந்து எல்லாத்துக்குமே வரும், யாருக்கு வேணாலும் கோபம் வரலாம். கோபத்தினால சத்தம் போட்டு பேசுறதும் சண்டை போடுறதும் வந்து புத்தி தான். அப்ப புத்தியில அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த கோபமே வெளிப்படும், கோபத்தையே நம்ம வந்து காட்டுவோம் இல்லைன்னா காட்ட மாட்டோம். அப்ப வந்து புத்திங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு கல்லூரி மாணவன் வந்து ஐயாவுடைய நூல்லாம் படிச்சுட்டு ஒருத்தர் வந்து அவர் வந்து அவர் ஏற்கனவே வந்து நிறைய பேர்த்துட்டு தகராறு போகக்கூடிய ஒரு ஆளு, அவர் நிறைய பேர்த்துட்டு விரோதமும் பண்ணிக்கக்கூடியவர். அவர் வந்து ஐயாவுடைய நூல் படிச்சிருக்காரு. இது நடந்த சம்பவம் காலேஜில் இருக்கும்போது, அவரால் பாதிக்கப்பட்ட இன்னொரு மாணவர் வந்து அவரை தேடிட்டு வந்து கன்னத்தில் பலாறு ஒரு அற விடுறாரு. அரைஞ்ச உடனே இவனுக்கு இந்த மாணவனுக்கு பயங்கரமான கோபம் ஆகுது, அவரை கொலை பண்ணுற அளவுக்கு கோபம் வெறிவது. ஆனால் வந்த வினாடியே அடுத்த உடனே சிவன் மனுஷன் போடா அப்படிங்கிற அளவுக்கு விட்டார். அவனுக்கு என்ன கோலை அடாங்கிற மாதிரி அவன் கேட்டவன் போயிட்டான். இவருக்கு ஆச்சரியம்,
இந்நேரம் நான் பழைய ஆளா இருந்தேன்னா இந்நேரம் சண்டை போட்டிருப்பேன், எப்படி என்னால மன்னிக்க முடிஞ்சிச்சு, அடிச்சு அவ்வளவுதானே திருப்தியா இப்ப ஓகே நீ போ அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டார். எப்படி இது நடந்துச்சுன்னே அவருக்கு ஒன்றும் புரியல. உடனே அவர் ஃபோன் பண்ணி ஐயோ கேட்கிறாரு, ஐயோ இந்த மாதிரி எனக்கு எனக்கெல்லாம் கோபம் வந்தா அடி ஓவரா அடிதடியா ஆயிடும், இந்த மாதிரி நிறைய நான் தகராறு பண்ணிட்டு இருக்கிற ஆள் தான், என்னை வந்து அடிச்சுட்டு போறான், நான் சண்டைக்கு நான் வரணுங்கிறதுக்காக தான் என்ன அடிச்சானே, ஆனா நான் என்ன பண்ணேன்னா அடிச்சோன்னே எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு, ஆனா அது எங்க போச்சுன்னு தெரியல, உடனே அவனை அடிச்சுட்டியா திருப்தியா உனக்கு, இப்ப நீ நல்லா இருக்கிறியா அவன் சந்தோஷமா ஓகே அவன் மன்னிச்சு நீ கிளம்புன்னு நான் சொல்லிட்டேன், எப்படி நான் அப்படி மாறினேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் வந்து கேக்குறாரு. பழசு கூட இவ்வளவு கோபம் வராது, அவன் அவ்வளவு குழப்பன்ற அளவு எனக்கு கோபம் வந்துச்சு, ஆனா அந்த கோபமும் காணாம போயிடுச்சு. அப்படிங்கும்போதுதான் நம்முடைய எல்லா கோபமும் அப்படிதான் வருது. நம்ம வந்து உணர்ச்சி வகைப்பட்ட நிலையில இருக்கும்போது நம்ம பாக்குறது இல்லை, கோபம்னாவே அது வந்து ஒரு எனர்ஜினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு வெளிப்பாடு. ஆனா எப்ப நமக்கு இந்த புரிதல் வந்துச்சோ, புரிதலுக்கு அப்புறம் தான் இந்த நிதானங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இந்த நிதானங்கிறது தான் உணர்ச்சிக்கும் புத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப். இந்த கேப் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அந்த நிதானம் வந்த உடனே நம்முடைய செயல் வந்து வெளியே வந்து அப்படியே நம்ம வெளிப்படுத்திட மாட்டோம். கோபம் வந்துச்சு, பட் இது எப்படி சொல்லணும்னா வெளியே நமக்கு வந்து எப்படி நமக்கு வெளியே வந்து நிதானமா இருக்கும்போது தான் அதை வந்து பயனுள்ளதா மாற்ற முடியும் நம்மால. இது ஆட்டோமேட்டிக்கா நிகழ்ந்துடும். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு தடவை போயிருக்கும்போது ஸ்கூலினுடைய தாளாளர் வந்து ஐயாவுடைய நண்பர், அதனால வந்து அவர் என்ன சொன்னார்னா, மாணவர்களுக்காக நீங்க ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், ஒரு டாக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் ஐயா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு கேட்குறான், ஐயா வணக்கம், எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க, அதை பார்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஐயா வந்து அப்படியா, அதுக்கு என்ன பண்றதுன்னு அவன் கேள்வி கேட்டிருக்கான். அதாவது கோபப்பட்டு ஒருத்தவங்களுடைய செயல்பாடு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு விகாரமா தான் இருக்கும், அது கஷ்டமா தான் இருக்கும்பா. அப்பா அம்மா சண்டை போட்டது இருக்கட்டும், நான் உன்னை கேட்கறேன், உனக்கு என்னைக்காவது கோபம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது வந்து எனக்கும் கோபம் வரும், எப்ப கோபம் வரும், என்னை எவனாவது திட்டிட்டு எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சரி என்ன பண்ணுவேன், இந்த அவன் ஏதாவது திட்டேன்னா இந்த கோபம் வந்து வந்தோடனே என்ன பண்ணுவேன், அவன்கிட்ட சண்டைக்கு போவேன், நான் சண்டைக்கு அடிதடிக்கு போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இப்போ ஐயா கேட்குறாரு, இந்த கோபம் வந்துச்சு, அவன் நம்மளை திட்டான், நம்ம இதுக்கு கோவப்படணும்னு நினைச்சு நீங்க கோவப்பட்டீங்களா, இல்லை வந்து கோபம் தன்னால் வந்துச்சா அப்படின்னு கேட்டவுடனே அந்த மாணவன் என்ன சொல்றாரு, கோபம் வந்து நான் கொண்டு வரல, திட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி கோபம் வந்தது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, நீ திட்டு சண்டைக்கு போனியே அந்த சண்டைக்கு போனது வந்து நீ வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சா, இல்லை திட்டிட்டு உன்னை சும்மா விடக்கூடாது சண்டைக்கு போனேன், இல்லை சண்டைக்கு போனது வந்து நானாக தான் போனேன், நான் என திட்டினவனை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனேங்கிறான். அப்போ என்னன்னா, கோபம் வந்தது உணர்ச்சி, நாம் வந்து செயலாக மாற்றும் போது அதில் புத்தியில் முடிவெடுத்து தான் நம்ம பண்ணுறோம், அதனால தான் நம்ம வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறோம். புத்தியில வந்து ஓகே பண்ணாதான் வெளிப்படுத்தவே முடியும், செயல்படுத்தலாம்னு நினைச்சாதான் வெளிப்படுத்த முடியும். இங்க புரியாத வரை, இந்த விடுதலை இந்த விடுதலை கிடைக்காத வரை, ஞானம் புரியாத வரை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கோபம் வெளிப்படும் போதே உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த புத்தி வந்து அந்த புத்தியே செயல்படுறது இல்லை, உடனே அது வெளிப்படுறது, அது செயலா மாறிடுது. உணர்ச்சி வயம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த புத்தி இல்லாம அந்த நான்கிறது உணர்ச்சி வயப்பட்டு அதை செயலா மாத்துது. ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபம்ங்கிற உணர்ச்சிக்கும் புத்தி செயல்படுறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் இடையில ஒரு நிதானம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த நிதானம் தான் வந்து நம்ம செயலை வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது, நம்ம எப்படி பண்ணுனா அது வந்து செயல் வந்து கரெக்டா இருக்கா மாறும் அப்படிங்கிற நிதானத்தை கொடுக்கக்கூடியது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, புரியாதவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, கோபம் வேற அவங்க வேற இல்லை, கோபம் வந்து அவங்களுக்கு வந்ததா நினைச்சு அவங்களுக்கு பொறுப்படுத்துக்கிறாங்க, அந்த கோபத்துக்கு வந்து அவங்க பொறுப்படுத்த சரி பண்ண வேண்டிய கடமை தனக்கு இருக்கிறதா அதை வந்து கையில் எடுக்கிறாங்க கண்ட்ரோல் பண்ணும்போது. விடுதலில் இருக்கிறவங்க என்ன இருக்காங்கன்னா, அது வந்து அவங்களுடைய பொறுப்பு கிடையாது, இது நான் ரெஸ்பான்ஸ் கிடையாது, என்னை மீறி எத்தனையோ உணர்வுகள் வெளிப்படுது, அதில் இது ஒரு உணர்வு தான் அப்படிங்கிற அந்த புரிதல் தான் அந்த நிதானத்தையே நமக்கு கொடுக்குது. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான்,
நம்ம வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே அடுத்த வீட்டு காலிங் பில் தான். அது நமக்கு நமக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. தேவைன்னா பயன்படுத்த போறோம், அதை கூட நம்ம நிதானமா பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தினா புறக்காரங்களை நல்லபடியா செய்ய முடியுமோ அவர் பயன்படுத்தலாம். நாம அதோட அது நமக்கு உண்டானதான் நினைச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுனால மட்டும்தான் இந்த அடாப்டேஷன் ஆகி நம்ம வந்து அதை உடனே செயல்படுத்திடுறோம். ஆனா அப்படி உடனே செயல்படுத்துறவங்க கூட வெளியே காட்ட முடியாத சூழ்நிலையா இருந்தா அந்த உள்ள கான்ட்ராடிக்ஷன் ஆகுது, அவங்க அவங்க உணர்வுக்கும் அந்த அறிவுக்கும் கான்ட்ராடிக்ஷன் ஆயிடுது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அந்த போராட்டம் தான் அவங்க உடலையும் கெடுத்து இது எங்கேயோ ஒன்று போய் வெளிப்படுத்திடுவாங்க, குடும்பத்திலேயோ இல்லை வந்து வேற ஒரு நண்பன் கிட்டேயோ இப்படியும் ஒன்று வெளிப்படுத்தி அதை வந்து அதனால பாதிப்படைகிற அளவுக்கு பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த புரிதல் வந்து நமக்கு நிதானத்தை கொடுக்கறதுனால தான் நமக்கு அது பொறுப்பு இல்லைங்கிற முடிவு போகிறோம். நாம வரும்போது தாராளமாக நீங்கள் அந்த கோபத்தையே கூட ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம ஏற்படக்கூடிய கோபத்தையே நாம் வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மேம்படும். ஒரு சூழ்நிலை நம்ம நம்ம மேல ஒருத்தர் திட்டுறாங்க, நம்ம கோபமே வந்தா கூட நீங்க உங்களுக்கு நிதானமா இருக்கும்போது நீங்க என்ன ஒன்றுனா இந்த கோபத்தை நீ ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா, நம்ம வந்து எப்படி இதை வந்து செயல்ல நம்ம வந்து நம்ம கரெக்டா இருந்து நம்ம வந்து நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோபத்தினால ஏற்படக்கூடிய எனர்ஜிய நீங்க புறத்துல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாவே மாத்தலாம். புரியாதவங்க அழிவு பூர்வமான செயலை பண்ணிடுறாங்க, அழிவுக்கான செயலை செஞ்சிடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க ஆக்கப்பூர்வமான செயலா நம்ம அவங்களால கண்டிப்பாக மாத்த முடியும். எனவே இது சம்பந்தமான உங்க கேள்விகள் இருந்தா கேளுங்க, இது சம்பந்தமாக இல்லாமல் வேறு ஞானம் சம்பந்தப்பட்ட வேற கேள்விகள் இருந்தா கூட சரி தாராளமா அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே நல்ல பதில் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா புது அன்பர்கள் நிறைய அறிமுகப்படுத்துங்க, ஏன்னா அப்பதான் வந்து நீங்க நல்லா புரிஞ்சதுனால புரியாதவங்களும் வரும்போது இந்த தொடர்ந்து கேட்கும்போது இந்த தெளிவு வந்து நல்லா கிடைக்கும். நாம வந்து இப்ப இந்த லாக்டவுன் முன்னாடி வந்து நேரடியான வகுப்புகள் நிறைய நடத்தணும், கேம்ப்லாம் மூணு நாள் நாலு நாள் கேம்ப்லாம் நடத்தணும். அந்த மூணு நாள் நாலு நாள் கேம்ப்ல என்ன தெளிவு கிடைக்குமோ அது இந்த டெய்லி நீங்க அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்க புரிதலாவே மாறுது. இந்த புரிதல் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிறவர்களும் தான் அது ஐயாவுடைய புரிதல் எல்லாமே. எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ இது உங்க புரிதலா மாறி, உங்க புரிதலா மாறும்போது தான் அது உங்களுக்கு பயன் தரக்கூடியதா மாறும். கேள்விகளை தாராளமா கேளுங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க வருது சரி, அத வந்து நாம எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். நாம இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஏமாத்துறாங்க. ஸோ அந்த டயத்துல வந்து நம்ம கோவப்படுறோம். ஸோ அது கோவப்பட்டு இப்ப அது கோவப்படலைன்னா நம்ம சர்வை பண்ண முடியாது. ஸோ நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சில சிச்சுவேஷன்ஸ் மேக்சிமமான சிச்சுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுற மாதிரி தான் வருது. ஸோ வந்து நம்ம வந்து இதை எப்படி சார் நம்ம நெகலெக்டே பண்ண முடியாது? இல்ல நீங்க உங்களை ஒருத்தங்களை ஏமாத்துறவங்கள உங்களுக்கு கோவம் வந்தாதே டீல் பண்ணுவீங்க, எப்படி டீல் பண்ணுன்னு பாப்பீங்களா இல்லையா? மறுபடியும் அவங்க ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம எப்படி சார் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? இல்ல இல்ல இல்லைங்க, உங்களை ஒருத்தங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கோபம் வர்றதான் கரெக்ட், அதுதான் சரி. அப்ப கோபம் வந்தாதே அவங்களை டீல் பண்ண முடியும். அவங்கள ஒரு சத்தம் போடுறதுக்கோ ஏன் இப்படி ஏமாத்துனா அவங்க கம்ப்ளைண்ட் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ நீங்க அவங்க மேல ஒரு ஆக்சிடென்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கோபம் வந்தாதான் எடுக்க முடியும். ஒருவேளை உங்களை ஏமாத்தினுட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி வந்தா நீங்க அந்த வேலையை செய்வீங்களா?
பண்ண மாட்டோம் சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்ப அது வந்து நம்ம மனசுலதான் சார் அதிகமா வந்து அந்த கோபம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, அவங்க அவங்கள வந்து ஃபார்ஸா டீல் பண்றது காட்டில வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே. கோபம் வரது ஒரு விஷயம், வெளியே ஏமாத்தணும் பகுதி, ரெண்டு பகுதியிலும் நீங்க இந்த ரெண்டு பகுதியில வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு போனீங்கன்னா உங்க எனர்ஜி அங்கதான் செலவாகும், வெற்றியும் கிடைக்காது. ஆனா நீங்க அங்க வந்து நீங்க கொண்டுல கோபத்தை, அது தானா வந்தது, அதுவாதான் வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணா வெளியே அவங்களை டீல் பண்றது எப்படி நீங்க கவனத்தை கொண்டு போனீங்கன்னா அதுக்கான எனர்ஜியும் அந்த கோபம் கொடுக்கும். ஓகே, இப்ப அவங்களை நம்மளால சமாளிக்க முடியலன்னா எதாவது சார் பண்ண முடியும்? அதாங்க, இப்ப என்னன்னா அடுத்து வந்து எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணுமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா, இது என்ன மாதிரி டீல் பண்ணணும்? இதை வந்து நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன்னு வச்சிங்களேன், அது சரி வராது. ஏன்னு கேட்டா நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சிங்க, நீங்க கார் ஓட்டுறீங்க, உங்களுக்கு தான் ரோடு தெரியும், நான் பின்னாடி உட்காந்துட்டு வரக்கூடியவன், நான் வந்து லெப்ட்ல போ ரைட்ல போன்னு சொன்னேன்னா அது ஆக்சிடென்டா தான் முடியும். இப்ப உங்களுக்கு தான் முழு விஷயமும் என்னன்னு தெரியும், ஏமாத்தினால் யாரு என்ன ஏமாத்திருக்கிறான், இந்த சூழ்நிலை என்ன, எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்க கவனத்தை நீங்க அங்க கொண்டு போனாவே அது எப்படி டீல் பண்ணுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது அந்த மாதிரி டீல் பண்ணும்போது பிரச்சனையா தானே சார் முடியும், மேல் மேலும் ஒரு பெரிய பிரச்சனையா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதாங்க, பிரச்சனை இல்லாம டீல் பண்றது, நீங்க வந்து கோபத்து மேலையும் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்களையும் நீங்க டீல் பண்ணீங்கன்னா பிரச்சனையா தான் முடியும். கோபத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அது அது வந்து வந்து நேச்சர்னு எடுத்துக்கிட்டு வெளியே நீங்க அவங்களை எப்படி டீல் பண்ணும் போதுதான் உங்க புத்தியே வேலை செய்யும். சோ வந்து அகத்திலயும் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணணும், புறத்திலயும் நெக்லெக்ட் பண்ணிட்டா அகத்துல வேலை இல்ல, நெக்லெக்ட் பண்ணுங்கிறது ஒரு வேலை கிடையாது. அகத்துல வந்த கோபம் அது உங்களுடைய, நீங்க அதுக்கு அதை சரி பண்ண வேண்டிய வேலை உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது, உங்க வேலை சார். இப்ப வந்து அகத்துல வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம், நம்ம கோபத்தை வெளியே காட்டல, அது வந்து அகத்துல நம்மளுக்கு வந்து பிரச்சனையா அமையுது. சரி, சப்போஸ் நான் வந்து புறத்துல வந்து அவங்கள வந்து நான் டீல் பண்றேன், கோபத்துல வந்து அவங்க வந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் டீல் பண்றேன், அங்கேயும் வந்து பிரச்சனை எனக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. சோ ரெண்டு இடத்துலயும் பாதிப்பு ஏற்படுதுல்ல, ரெண்டையுமே தவிர்த்துமா? அதான் என்னோட ரெண்டையுமே தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, அகத்துல வேலை இல்லைன்னு முடிச்சுக்கீங்க. ஆனா எந்த கோபமும் நீங்க நீடிக்கவே இல்லை, எப்ப நீங்க அதோட சண்டை போடுறீங்களோ அப்பதான் அது நீடிக்கும். நீங்க அகத்துல வேலையில வந்து சண்டை போட்டேன்னா இல்ல, நான் சொல்றது அகத்துல சொல்றேன், அகத்துல நீங்க கோபத்தோட சண்டை போட்டீங்கன்னா கோபம் வரக்கூடாது, நம்ம கோபம் வந்து தப்பு, உடம்பு கிட்டுரும் அப்படின்னு சண்டை போட்டீங்கன்னா அது அது நீங்க சண்டை போடுறவங்களும் நீடிச்சுட்டு இருக்கும். அங்க நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டீங்கன்னா வெளியே அப்பதான் உங்க கவனம் போகும், அப்பதான் எப்படி சாதுர்த்தியமா அவனை ஹேண்டில் பண்ணா அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து நம்ம திருப்பி நம்ம ஏமாந்ததை திருப்பி அவனை வாங்க முடியும், இல்ல எப்படி அவனை வந்து நம்ம தண்டிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க வெளியே கவனத்தை கொண்டு போன, நமக்கு இருக்கிறது ஒரே கவனம் தான், அந்த கவனத்தை நீங்க கோபத்தை நிர்வாகம் பண்றீங்களா இல்ல வெளியே நிர்வாகம் பண்றீங்களாங்கிறதுதான் முக்கியம். வெளியே நிர்வாகம் பண்ணா சக்சஸ், கோபமும் உதவிக்கு வந்துட்டு போயிடும், உள்ள நிர்வாகம் பண்ணீங்கன்னா வெளியும் கொலாப்ஸ் ஆகி உடம்பும் கெட்டு போயிடும். அதான் சார், அதான் அந்த இடத்துல தான் சார் இப்போ பிரச்சனையா இருக்கு. இப்போ என்னன்னா நம்ம கோபம் வந்து ஒரு சின்ன அளவுக்கு கோபமா இருக்கலாம், சரி, அவன் வந்து பல டீல் பண்ணி பெரிய ஆளா இருப்பான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபத்தை வந்து யூஸ் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கோபத்தை பயன்படுத்தி சண்டை தான் போடணும்னு இல்லை, சரிங்களா, நீங்க வெளியே எப்படி சாதுர்த்தியமா தப்பிக்கலாம்னு கூட நீங்க பாக்கலாம். அவன் மோசமான ஆள் வச்சுங்க, உங்களோட பலசாலி, அவன் பயங்கரமான பவரோட இருக்கிறான், உங்களை ஏமாத்திட்டான்னு வச்சுங்க, போனா போதும் கூட விட்டுட்டு வரது கூட இது உதவி செய்யும் உங்க கோபம். அப்ப திருப்பி அது வந்து அகத்துலதானே சார் எஃபெக்ட் ஆகும், அகத்துல இப்ப அதை விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு விட்டோம்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து நினைப்போம், தூங்குறப்பையும் வெளிப்பட்டு அதுவும் நீங்க கொண்டு வரல,
அதுவும் தானா வருதுதான். இப்படிதான் ஒரு நேச்சர் தான் இது. நம்ம நம்ம ஏமாந்ததுக்காக நம்ம உள்ள ஒரு பாதிப்பு ஏற்படுறது நேச்சர் எடுத்துங்க, அதுக்கும் சுதந்திரம் கொடுங்க, அப்பதான் நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும். நடக்கும் அகத்துல வந்து எப்படின்னா அந்த பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கிற பிரச்சனையை தான் நம்ம வந்து அகத்துல எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம அதை சமாளிக்க முடியலன்னா அந்த கம்பெனி எல்லாம் வந்து நம்ம சர்வே பண்ண முடியாது. ஆமா, இப்ப வந்து நம்ம நம்ம நல்லா இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா வந்து புற சூழ்நிலையை வந்து அந்த மாதிரிதான் இருக்குது. சோ அதை நம்ம எதிர்த்து போராடணுமா இல்ல நம்மளுக்குள்ளேயே போராடிக்கணுமா? இல்ல புறத்துலதான் நீங்க போராடணும், புறத்துலதான் நீங்க வந்து புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அது உலகமே வந்து நாம வாழ்றதுக்கு நாம சர்வே பண்ணி தான் ஆகணும். ஒரு பெரிய கம்பெனி நீங்க எங்க போனாலுமே வெளியே இங்க வெளியேன்னு போனாவே சமுதாயத்தோட தொடர்பு இருக்கு. சமுதாய மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களை ஹேண்டில் பண்றதுலதான் கவனமா இருக்குமே தவிர உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகளை நிர்வாகம் பண்றதுல நீங்க கவனத்தை செலுத்த கூடாது. டாக்டிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு தவறான முடிவு எடுக்கலாம்ல. ஏங்க நாம வந்து தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு தாங்க செயல்படுவோம். அவங்க கிட்ட இருந்து நாம எப்படி நாம பாதுகாப்பா இருக்கிறது, நம்மளையும் பாதுகாப்பா இருந்து நம்ம எப்படி வாழ்றதுங்கிறது நாம தான் ஐடியா. அதுக்குதான் நமக்கு இருக்கிற கவனம் 100% வச்சுங்களேன், அந்த 100 புறம் நோக்கி இருக்கும் போதுதான் நம்ம வந்து வாழ்க்கையே கரெக்டா வாழ முடியும். நீங்க வந்து நம்ம அகத்தையும் சரி பண்ணிக்கிட்டு புறத்தையும் பார்க்கணும் அப்படிங்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது. இப்ப ஒரு குளத்துல ஒரு மீன் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கரையை தாண்டி வந்து அந்த மீன் வந்து வெளியில வரவே வராது. சரி, வர முடியாது. அது வெளியில வந்துச்சுன்னா அது உயிர் போயிடும். சரி, சோ அந்த மாதிரிதானே நம்ம வந்து ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறோம், அந்த பாலிடிக்ஸ்க்குள்ள வந்து நம்ம அதுக்குள்ள போய் நம்மளும் தானே அதுக்குள்ள அந்த குளத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த பாலிடிக்ஸ்ல போய் தானே அவங்கள வந்து இது பண்ண முடியுமா? இல்லைங்க, நீங்க எங்க வேணாலும் இருங்க, அந்த இடத்துல எப்படி சாதுர்த்தியமா நடந்துக்க முடியுமோ அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து ஒருத்தவங்க ஐடியா கொடுத்து உங்களால் கொண்டு வர முடியாது. நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு நீங்க கவனத்தை அங்க கொண்டு போனீங்கனாவே உங்களுக்கான அதுக்கான தேவையான ஐடியா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நீங்க டிரைவிங் பண்றீங்கன்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப சைடு வாங்கி போகணுமா, ஸ்லோவா இருக்கணுமா, ஓரமா நிறுத்திடுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க சொன்னாங்கன்னா நீங்க அவங்க பேச்சை கேட்டு போனீங்கன்னா இது ஆக்சிடென்டா தான் போயிடும். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ள வேண்டியது உங்க புறம் தான், புற சூழ்நிலை தான் நீங்க எதிர்கொள்ளணுமே தவிர உங்க அகத்தை நீங்க சரி பண்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. புறத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கெட்ட விஷயங்களா இருக்கும்போது நம்ம எப்படி சார் அதை வந்து எது ஹேண்டில் பண்றது? அது அதைத்தாங்க சொல்றேன், அதை நீங்க தாங்க முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த கோபத்தை வந்து எனர்ஜியா மாத்தி அவங்கள வந்து நம்மளும் கெட்ட விஷயமா தான் பண்ணணுமா? அப்ப ஏங்க கெட்ட விஷயமா நீங்க பண்ணுன்னு சொல்ல வரல, புறத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைய நீங்க எப்படி சாதுர்த்தியமா எதிர்கொள்றது அப்படிங்கறது உங்களுக்கு தான் நீங்க தான் ஐடியா பண்ணணும். அந்த கெட்ட விஷயத்தை எப்படி சார் நம்ம நல்ல விஷயம் கொண்டு எப்படி சார் இது பண்றது? இது எல்லாமே நீங்க என்ன கேட்டீங்கன்னா நீங்க எப்படிதான் வாழ்வீங்க? நீங்க எப்படி ஜூம் மீட்டிங் வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறேன். ஆ சொல்லுங்க சார். இப்ப நீ யாரோ ஒருத்தங்க கேட்டுதானே விசாரிச்சு தானே வந்திருக்கீங்க? ஆமா சார். அது மாதிரி உங்க அறிவை வளர்த்துங்க, புறம் நோக்கி உங்க அறிவை வளர்த்துங்க, அதுதான் உங்களுக்கு உதவி செய்யும். ஓகே ஓகே, உங்களை மியூட் பண்றேன், தொடர்ந்து வாங்க பாருங்க நிறைய ஐடியா. இல்ல சார், நான் இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே யூடியூப்ல வந்து இந்த விஷயங்கள் நிறைய பாத்துருக்கேன் சார். நம்ம பகவத் ஐயா பேசினது எல்லாமே சரி. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அகத்துல வந்து அகத்துல வந்து நீங்க வந்து அந்த விஷயத்த கொண்டு போய் இது பண்றதுனால வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் வந்து சில இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கேங்க, ரொம்ப நல்லாவே இருக்கு சார். அதனாலதான் சரி சொல்லிட்டு இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காண்டிதான் சார். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க இப்ப பர்சனலா கேக்குன்னா கூட கேளுங்க, சரி கேளுங்க,
பட் புறம் நோக்கி இது வந்து நீங்க கவனத்தை செலுத்தினாவே உங்களுக்கான அதுக்கான ஐடியாக்கள் நிறைய கிடைக்கும். சரிங்க சார். அது எல்லாமே நம்ம இன்னொருத்த சொல்லி கேட்க முடியாது. நமக்குன்ற ஐடியாவில் புறம் நோக்கிய செயல்படும் போது தான் நமக்கு வந்து அனுபவங்களும் ஏற்படும், நம்ம புறம் நோக்கிய நாலேஜும் நமக்கு நல்லா வளரும். ஓகேங்களா? என்னோட இது என்னன்னா, இப்ப மற்றவங்களை எதிர்கொள்ளும் போது வந்து பாத்தீங்கன்னா புறநோக்கி நம்மளே செயல்படுறோம். ஸோ வந்து அவங்களை எதிர்கொள்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கெட்டனும் வந்து ஜாஸ்தி நம்மளுக்கு அதிகமாயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இல்ல அப்படியா, யாரு எதிர்கொண்டாலும் நாம வந்து சரியான விதத்துல நம்மளையும் பாதுகாத்துட்டு சரியான விதத்துல நம்மளால எதிர்கொள்ள முடியும். அது நீங்க சூழ்நிலையை வச்சு போன்ல பர்சனலா கேள்வி கேளுங்க, அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கலாம். அது அவங்க எதிர்கொள்ள நம்மளுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் ஜாஸ்தியா வந்துருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அதுதான் வேற ஒண்ணு, நமக்கு என்ன வேணா என்ன வந்துட்டு போட்டுங்க, நம்ம புத்தி கெட்டா வந்துட்டா போதும். சரிங்க சார். சரி, ஓகே ஓகே. அடுத்து பிரேம், உங்களை நான் மியூட் பண்றேன், அன்மியூட் பண்றேன். எஸ் பிரேம், பேசுங்க. எஸ் சார், கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே ஓகே சார். ஆக்சுவலா இப்போ எனக்கு இன்னொரு டவுட், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா சார், இப்போ அந்த அகத்துல இருந்து நம்மளுக்கு அந்த எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல சார்? ஆமா, அத வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த போல தானே சார் அந்த எமோஷன்ஸ் வரும். சிச்சுவேஷன் ஆர் அது ஒரே சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வகையான எமோஷன் உண்டா? எஸ் சார். புற சூழ்நிலை ஒண்ணுதான், ஆனா நீங்க நானும் வரோம், எனக்கு வந்து பயமா இருக்கலாம், உங்களுக்கு தைரியமா இருக்கலாம். எஸ் கேட்டீங்கன்னா அவங்க இயல்பு இருந்து வெளிப்படுது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம ஒரு 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 நோட்டிஃபிகேஷனாவோ இல்லை ஒரு இண்டிகேஷனாவோ நம்ம எடுத்துக்கலாம்ல சார், அதை புறத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அது சந்தோஷமாக வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், கஷ்டமாக இருந்தால் எதனால் கஷ்டமாக வந்துச்சுன்ற அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் அது பிரச்சனை இருக்காது தானே சார்? தாராளமாக எடுத்துங்க, புறம் நோக்கிய விஷயத்துக்கு நீங்கள் அதை வந்து நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வந்து எனக்கு திடீர்னு இந்த ஒரு இடத்துல வலி ஏற்படுது, இதனால பயம் வருதுன்னு வச்சுக்கங்க, இந்த வலி என்னவாக இருக்கும், டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமா, செக் பண்ணி பார்த்தது தவறு இல்லை, இல்லை அது சம்மந்தமான ஒரு நமக்கு ஒரு நோயினுடைய அறிகுறியா வந்து கூட நம்ம அது கண்டுக்காம போறதோட நோட்டிபிகேஷனா எடுத்துக்கிட்டு சரி பண்றதுக்கான வழியில கூட இறங்கலாம். அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை வந்து ஒரு புறம் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு நோட்டிபிகேஷனா கூட எடுத்துக்கலாம். ஓகே, பட் ஆனா அந்த நோட்டிபிகேஷன் வந்து ஏன் வந்துச்சு அந்த நோட்டிபிகேஷன் அப்படின்றத நம்ம பண்ண மீன்ஸ் ஆராய போனா பிரச்சனைகள் அதிகமாகும், அப்படித்தானே சார்? அகத்துல உங்க இயல்புல இருந்து வந்திருக்குது, வந்திருக்கிறது தான் உண்மை. அது ஏன் வந்திருக்குறத விட இதனுடைய புறம் சார்ந்த ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா போதும். அதான் இப்ப எனக்கு சம்டைம்ஸ் அந்த பய உணர்வு வந்து வரும், எதிர்காலம் என்ன இருக்குமோன்னு ஒரு பய உணர்வு வரும். அப்படின்றப்ப நான் சம்டைம்ஸ் உள்ளார பூந்துடுறேன், உள்ளார பூந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். சம்டைம்ஸ் ஐயாவோட புரிதல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுனால ஓகே, அப்ப நம்ம வந்து ஃபியூச்சரை பத்தி நம்ம இன்னும் சரியா டிசைட் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வருது. அப்ப நம்ம அதை பத்தியான ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபியூச்சர் பத்தி கொடுக்கணுன்ற ஒரு இது வருது. அந்த புரிதல் வந்து அந்த ஃபியூச்சர் பத்தியான புரிதல் எனக்கு இல்லாதனால எனக்கு என்னோட மனம் வந்து அது கேக்குது என்கிட்ட அப்படின்றத நான் அதை எடுத்துக்கலாம், அப்படிதானே? நன்றி, நன்றிங்க, தேங்க்யூ. உங்களை மீட் பண்றேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நாகராஜன் ஜி, ஹலோ. சுஜாதா வந்திருக்கீங்க, சொல்லுங்கம்மா உங்க கேள்வி. இந்த கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எமோஷனல் சென்சிட்டிவ் டைப்பா இருந்தோம்னா, இப்போ ஆப்போசிட் பர்சன் நமக்கு வந்து நம்மளால அவங்க கிட்ட கோபத்தை வெளிப்படுத்த முடியல, பட் நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம போராட வேண்டியதா இருக்கு. சுய பச்சாதாபம் மாதிரி வந்து நமக்கு அது அது கூடவே போராட்டம் பெருசா இருக்கு. ஃபீலிங்ஸ் தான் முதல்ல டாமினேட் பண்ணுது. நம்ம புத்திய ஃபீலிங்ஸ் டாமினேட் பண்ணிச்சுன்னா அப்போ நம்ம எப்படி அதுல இருந்து ஜெயிக்க முடியும்? இப்போ நம்ம புத்தியை யூஸ் பண்ணி ஃபீலிங்ஸ நம்ம இக்னோர் பண்ணலாம்னு சொல்றீங்க, பட் ஃபீலிங்ஸ் டாமினேட் பண்ணி வந்ததுன்னா அப்போ நம்ம அந்த டைம்ல நம்மளால அத
வின் பண்ண முடியல. ஆமா நாம வந்து एक्चुअली ஃபீலிங்ஸை இக்னோர் பண்றதுங்கறது வந்து நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்ங்கறத யோசிக்கணும். என்னன்னா இக்னோர்னா அதை புறக்கணிக்கிறதுனால அது போயிடும் அப்படின்னு நினைக்கிறமா அப்படின்னு தெரியல. அப்படி கிடையாது. ஃபீலிங்ஸ் இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு வர்றதுதான். அது எமோஷனல் வந்து நமக்கு கட்டுப்பட்டதல்ல. நமக்கு வரக்கூடிய இமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அது வந்து நேச்சர்னு எடுத்துங்க. ஆனா அதை சார்ந்த செயல் வந்து கட் ஆகிற மாதிரி பாத்துங்க. நம்ம வந்து அது அது வந்து தானா வருது. நம்ம 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 ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறதா இருந்து விடுபட்டு இருக்கிறது. அகத்துல பந்தம் இல்லாமல் இருத்தல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய எமோஷனல் ஃபீலிங்ல நமக்கு எப்ப நமக்கு தெரியுதோ அதுக்கு மேல பந்தம் இல்லாம எது சரியான செயலோ அது செய்யறது தான். அதுதான் வந்து புரிதலே. இப்ப நம்ம வந்து அதோட அட்டாச் ஆயிட்டோம்னாதான் நீ அந்த இதுக்கு அந்த ஃபீலிங்ஸுக்கு ஃபீலிங்ஸோட கட்டுப்பாடுகள் போன மாதிரி போயிடுவோம். அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு தெரியும். உங்க முயற்சி கைவிட்டீங்க வெளியில வரதுக்கு. நீங்க அட்டாச் இல்லாம இருந்தா போதும். நம்ம அது இது வந்து நேச்சர் நாம கொண்டு வரல அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டா மட்டும் போதும். முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம். அது என்னன்னா இவ்வளவு நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அது முயற்சி விட்டுருங்க. புரிஞ்சுக்கிட்டா போதுமா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இது நமக்கான பகுதி இல்லைன்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். நம்ம முகம் பாக்குற கண்ணாடி பார்த்து நம்ம தலை சீவிக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், பவுடர் அடிச்சுக்கலாம். அந்த பிரதிபலிப்புக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. தேவைனா பார்க்கலாம். நம்ம அலங்காரம் பண்றப்ப கண்ணாடி பார்க்கலாம். அலங்காரம் பண்ற வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடியில உருவமே தெரிஞ்சாலும் நம்ம வேற வழியே பார்த்துட்டு முடியல. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னா, ஃபீலிங்ஸ் எமோஷனல் வருது அப்படின்னா அது சம்பந்தமான புறத்துல வேலை இருக்கான்னு பாருங்க. இருந்தா கண்டிப்பா நீங்க அதை செய்யுங்க. இல்ல இது வருது, இது இது இந்த செயல் செய்யறது வந்து இதுக்கு சம்பந்தமா வேலை செஞ்சோம்னா இது சரியானது அல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸும் எமோஷனும் இருந்தா எடுத்துட்டு போட்டு விட்டுருங்க. அது சம்பந்தமா நமக்கு வேலை இல்லைன்னு முடிவு பண்ணிடுங்க. அந்த எமோஷன்ஸ் நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாதா? நீங்க அது கூட சண்டை போட்டீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். இல்ல எப்படி அப்புறப்படுத்துறது முயற்சி பண்ணினா அஃபெக்ட் பண்ணும். இருந்தா எடுத்துட்டு போட்டு விட்டீங்கன்னா அது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே உங்களை அன்மியூட் பண்றேன். நாகராஜன் சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நாள கேட்டிருந்தீங்க. நான் இதான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஐயா. தமிழ் அரசு தான் என்ன அறிமுகப்படுத்தினாரு. ஓ ஆமாம், யாரும் பேசியிருந்தாரு. ஆமா, நண்பரே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த விழிப்புணர்வு வந்து கோபத்தினால்தான் உலகத்துல கொலைகள் எல்லாமே நடக்கிறது வந்து கோபம் தான். அதான் ரொம்ப ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்னோட சந்தேகம் ஐயா, கோபத்தை வந்து நீங்க இது மாதிரி புறச்சூழல வந்து நம்ம அந்த லாஸ்ட் கிளாஸ் நான் அட்டன் பண்ணல ஐயா. பட் இதான் நான் சொல்றத வச்சு புரிஞ்சுட்டேங்கய்யா. இப்ப எல்லாமே நம்ம எடுக்கிற சாதுரியம் சொல்றீங்க. நம்ம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. இப்ப எடுக்கிற கோபப்படுறதா, அவனை அடிக்கிறதா, நம்ம கண்ட்ரோல் பண்றதா, எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லா முடிவுக்குமே புக்கு போட்டு பிரிண்ட் அடிச்சு கொடுக்க முடியாது. எல்லா முடிவுக்கும் நம்ம சொல்யூஷன் தர முடியாது. அவங்க அனுபவத்தை நம்ம கத்துக்க முடியும். கண்டிப்பா எடுக்கிற முடிவு இதுதான் உண்மையா. வாழ்க்கையில எந்த ஒரு அனுபவத்தையும் நம்ம வந்து என்னதான் புக்கு விழுந்து படிச்சாலும் அந்த புக்ல இருந்து சாராம்சம் எடுத்து நம்ம பயன்படுத்த முடிஞ்சு வந்து அதே நமக்கு ஏத்த பிரச்சனைக்கே சொல்யூஷன் எந்த புக்லயும் கிடைக்காது. யாராலையும் சொல்ல முடியாது. அது நீங்க சொன்ன குரு சொன்னாலும் மேலோட்டமா அதை புரிஞ்சுக்க நீங்க தான் அதை வந்து பயன்படுத்தணும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்ப என்னுடைய முடிவு எல்லாமே தெளிவா இருக்கு ஐயா. இப்ப என்னுடைய முடிவு என்னன்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா, நம்ம கரெக்டான முடிவு எப்படி எடுக்கிறது, நமக்கு குரு யாரு, அது வந்து நம்ம மெடிடேஷன் பண்றோமோ இல்ல மையன்னு சொல்றாங்க, தன்னை புரிஞ்சுக்கணும் சொல்றாங்க, இது எப்படி எடுக்கு, தன்னோட முடிவு எப்படி நம்ம கரெக்டா எடுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அகத்தை பொறுத்தவரையும் முடிவு எடுக்க வேண்டியதுன்னா, அகத்தை பொறுத்தவரை அவங்க சீரமைக்கிறதுக்கோ அங்க சரி பண்றதுக்கோ நமக்கு எந்த ஒரு பொறுப்புமே இல்லை, எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க. இதுதான் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். அகத்தை பொறுத்தவரை, மனதை பொறுத்தவரை நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் நமக்கு நம்முடைய அறிவுக்கோ நமக்கோ கட்டுப்பட்டது அல்ல. அது அதன் போக்குல வந்து அதன் போக்குல மறையக்கூடிய ஒரு இயந்திர ரீதியான இயக்கமா இருக்கு. அங்க நமக்கு வேலையில மட்டும் முடிவெடுத்துங்க, அவ்வளவுதான். அகத்தை பொறுத்தவரையும் புறத்தை பொறுத்தவரை முடிவெடுக்கிறதுங்கிறது நீங்க உங்க சார்ந்த பிரச்சனைய நீங்க எது உங்களுடைய தர்ம நியாயம்னு நீங்க வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு சரியானதா பார்த்துருக்கீங்க. நான் ஒன்னு வச்சிருக்கிறேன், இந்த தர்ம நியாயம் வந்து இன்னொருத்தங்க வேற மாதிரி இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு நீங்க விரோதம் இல்லாம உங்க தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நீங்க செயல்பட்டு. அதாங்க, இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இப்ப நம்ம நாம திருப்பி கோவப்படல எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணாலும் எந்த ஒரு நமக்கு தான் வந்து இதா இருக்கு. அது வந்து
திரும்ப திரும்ப ஒரு பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கீங்க, நம்ம அதுக்கு எந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுன்னு அது வந்து நம்ம எப்படி நமக்கு அந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறது யாருக்கியா? அது இந்த இடத்துல நீங்க சாதுரியன்னு சொல்றீங்க, அப்ப புத்திசாலி புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணுமா? இல்லைங்க, உங்க புத்தி தாங்க, அதாவது சாதுரியம் வந்துங்க தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நீங்க உங்களையும் பாதுகாத்துக்கிட்டு எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. ஓகேங்க, புரியுங்க, புரிஞ்சுங்க, நீங்க சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப வந்து சொல்லுங்க, அதாவது சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ற தப்பெல்லாம் தப்பிச்சுட்டு இருப்பாங்க சாதுரியத்தினால, ஆனா வந்து அத பேர் அததான் இந்த உலகம் வந்து சாதுரியம் சொல்லுது. அவன் வந்து மாட்டவே இல்ல, அவன் சாமர்த்தியம் சாதுரியங்கிறது உங்களையும் பாதுகாத்துக்கிட்டு நீங்க செயல்படுறது தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கும். அது நாம வந்து நாம தவறு செய்யக்கூடாது, அடுத்தும் நம்மளை ஏமாத்தாத மாதிரி நாம வந்து சேஃப்டியா இருக்கணும். அதுக்கு நீங்க வந்து அதுக்குதான் நம்ம அறிவை பயன்படுத்தணும். சில பேர் நம்ம மனசு நொந்து போனா அது வந்து அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், அவங்களுக்கு அந்த ஒரு இது தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மைங்களா? உங்களை ஒருத்தங்க ஏமாத்தனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மன வருத்தம் கண்டிப்பா வரத்தானே செய்யும். ஆமாங்க, அதனோட வழிகள் வந்து அவங்களுக்கு அது அது இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்குமா கொடுக்காதீங்க? இல்ல இல்ல, நீங்க வந்து உலகத்தெல்லாம் விடுங்க, வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு செயலுக்கான கர்ம பலன் உண்டு. என்ன மாட்டுக்கிறது கிடையாது, வேதங்கள் அப்படி சொல்லுது. அந்த கர்ம பலன் தான் நமக்கு வந்து நம்முடைய சஞ்சீத கர்மாவா சேர்ந்து நம்மளுடைய பிறவிகளை வந்து இது பண்ணிட்டு போகுது. அதனால என்னன்னா நம்ம வந்து இப்பயே நம்ம தண்டனை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத விட நம்ம முதல்ல சேஃபா இருக்கணும், நம்ம அவங்க கிட்ட இருந்து எச்சரிக்கையா நடந்துக்கணும். ரொம்ப தொந்தரவு பண்றவங்களை வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, அல்லது நம்ம வந்து எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி சரி பண்றதா, புறத்துல டீல் பண்றது மட்டும் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அகத்தை பொறுத்தவரை டோட்டலா ஒண்ணுதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான், நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறதான். புரியுதுங்க, நீங்க சொல்றது நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியற 100% வியூ எனக்கு கிடைக்காது. தெளிவு அப்படிங்கறது பயிற்சி ஏதாவது இருக்குங்களா? நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவு நம்ம கைட் பண்றதுக்கு அப்படிங்கறத பயிற்சி இருக்குங்களா? அகத்தை பொறுத்தவரும் நமக்கு வேலை இல்லங்கிறது தான் முடிவு, அது எந்த பயிற்சியும் தேவையில்லை. புறத்தை பொறுத்தவரும் நீங்க ஒரு முடிவு எடுத்து செயல்படுறீங்க, ஆனா அந்த முடிவு தவறான முடிவா போய் பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாதிப்படைந்த அனுபவம் தான் நமக்கு படிப்பே, அப்பதான் அடுத்து நம்ம தவறு செய்யாம இருக்கும். நன்றி, தெளிவான இருக்கு, இவ்வளவு பொறுமையா யாரு இந்த அளவுக்கு பொறுமையா சொன்னது இல்லையா, ரொம்ப தெளிவான. மகிழ்ச்சிங்க, ரெகுலரா வாங்க, புக்ஸ் எல்லாம் நிறைய வந்து PDF ஃபைலா ஆன்லைன்ல ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி படிக்கலாம், படிங்க. ஏதாவது புக் வேணாலும் என்னோட தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா புக் கொடுக்குறேன் நானு. கேள்வியில் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஹோஸ்ட் அண்ட் ஸ்பீக்கர் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், அதனால நானே தான் இந்த அட்மிட் பண்ண வேண்டியது பார்க்க வேண்டியதாக இருந்தாலும் யார் யார் ஏதாவது கேள்வி இருக்கிறவங்க தாராளமாக உங்கள் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த புரிதல் மூலமாக பலர் வந்து அவங்களுடைய மனப்பிரச்சனையிலிருந்து விடுபட்டிருக்காங்க. சூசைட் வரலும் போனவங்க கூட அது விடுபட்டு வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் ஒண்ணுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே நமக்கு வந்து வழிகாட்டியா இருக்கு. அதனால இதுக்கு வந்து உங்க என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க வந்து உங்க புது நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா ரொம்ப காலமா பாத்தீங்கன்னா ஞானம் முக்தி இதை வந்து ஒரு ஆன்மீகத்தை வந்து பயிற்சி முயற்சியா கொடுத்துட்டு அகத்துக்கு ஒரு மனசுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு ரொம்ப இதுக்கு வந்து சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனா இயற்கையில் அப்படி இல்லவே இல்லை, இயற்கை வந்து நேச்சுரலான விடுதலையை தான் கொடுத்துருக்கு. நம்ம தான் நம்ம அறிவை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணதால மட்டும்தான் அங்கே பிரச்சனையே வருது. இதை புரிஞ்சவங்க எல்லாருமே பெரிய லெவலில் வந்து அவங்களுடைய மனப்பிரச்சனை வந்து விடுபட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் கொண்டு போறது வந்து நம்முடைய எல்லாருடைய கடமை. அது ஆன்மீகங்கிற பேர்ல வந்து தியான பயிற்சி ரொம்ப கடுமையா பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் தாராளமா எத்தனையோ தியானங்கள் கூட பண்ணலாம், தவறு அப்பதான் தியானமே செட் ஆகும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் மனசுல ஒண்ணும் பண்ண முடியாது புரிஞ்சுட்டு விட்டு நீங்க உட்காந்து தியான பயிற்சி பண்ணி பாருங்க, அப்பதான் தியானமே கை கூடும். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போராடிட்டுதான் இருப்போம், தியானம்ங்கிற பேர்ல கண்ண மூடி உட்காந்து உள்ள போராடிட்டுதான். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இதை புரிஞ்ச விட்டுதான் நம்முடைய வாழ்க்கையே தவமாம், உங்களுடைய ஒவ்வொரு செயலும் தவமாம். தவம் தியானம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய அறிவு நம்முடைய கவனம் ஒன்றி எது சேரமோ அதுதான் தியானம். நம்ம உள்ள வேலை இல்லைங்கும் போதுதான் நம்முடைய 100% கவனமும் நம்ம புறம் நோக்கி திரும்பும், அப்பதான் நம்முடைய செயல் வந்து எல்லாமே தியானமா அமையும். அதனால இது என்னன்னா இது தொடர்ந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அறிவுப்படுத்துங்க. இந்த ஏற்கனவே இதை முடிச்ச உடனே பார்த்தோன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் இருக்கு பாருங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. சரவணன், ஆனந்த், சந்திரசேகர் ஐயா இது மாதிரி பலர் வந்து பேசியிருக்காங்க. தாராளமா அதை வந்து நீங்க எல்லா டைட்டிலையுமே கொடுத்துருக்குறோம் நாம. இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும், நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயத்தை உலகம் ஃபுல்லா கொண்டு போகணுங்க. இந்த புரிதல் வந்து எல்லாரும் கொண்டு போகணும். மக்கள் வந்து இது பிரச்சனைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகப்போராட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனையே. அதுதான் நம்ம நோயையும் உருவாக்குது பிரச்சனையும் உருவாக்குது. நீங்க அகப்போராட்டம் இல்லாமல் இருந்தாவே வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு வெயிட்லெஸ் ஆயிடும், ஈஸி கோயிங் ஆயிடும். ஓகே, கேள்வி இல்லை அப்படின்னா நம்ம முடிச்சுக்கலாம், நிறைவு கொண்டு வந்துடலாம். கேள்வி இருந்தா இது இறுதி கேள்வியா வச்சுக்கணும். யாராவது கேள்வி இருந்தா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிடலாம். ஒரு விஷயத்துல தானாவே அதாவே ஆர்வமா எடுத்து அதே வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ நம்ம இதை வந்து எப்படி தவிர்க்கலாம்? இப்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்ப நம்ம வந்து காலேஜ்ல ஒரு ஸ்கூல்ல வந்து படிக்கிறோம், ஆனால் அந்த பாடத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை, ஆனால் மனசு வந்து தானாகவே வந்து இன்னொரு விஷயத்தில் ஆர்வமாக அது திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகத்தை வந்து எப்படி சார் ரெகுலேட் பண்ணலாம்? இந்த ஆர்வங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஆர்வங்கிறது தன்னால தான் வருது. சரி, நீங்க கொண்டு முடியாது. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிப்பு மேல ஆர்வத்தை கொண்டு போகணும்னு நினைச்சாலும் ஆர்வம் அங்கே போகாது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீங்க வந்து ஆர்வத்தை தவிர்க்கணும்னு வேற விஷயத்துல இருந்து செல்போன்ல ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு வச்சுங்களேன், செல்போன்ல நிறைய விளையாடிட்டு இருக்காங்க, கேம் விளையாடிட்டு இருக்காங்க குழந்தைங்க, அதுல இருந்து ஆர்வத்தை தவிர்க்கணும்னாலும் அதுவும் முடியாது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, நீங்க புத்தி பூர்வமா எது முக்கியம்னு முடிவெடுத்தீங்கன்னா அந்த ஆர்வம் திசையமாகும். நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்ப நாளைக்கு வந்து எக்ஸாம் வச்சுக்கீங்க, இன்னைக்கு வந்து நீ நாளைக்கு எக்ஸாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து படிச்சதையாவது ரிவைஸ் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாதான் உங்க ஆர்வம் வந்து அது வந்து உட்காரும், படிப்பு நோக்கி போகும். கரெக்டுங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு தாட் இருக்குங்க சார். சரி, ஆனா அதை விட வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற அந்த ஆர்வம் வந்து ஜாஸ்தியா இருக்குதுங்க. போயிருக்கீங்க, அந்த பைக்குள்ள வந்து நீங்க பைய கீழே வச்சுக்க, அதுல டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, பைய கீழே வச்சுக்க, தெரியாம ஒரு தேல் ஒண்ணு பைக்குள்ள படிச்சு வச்சுக்கீங்க. நீங்க அதை பாக்கல, பக்கத்துல இருக்கிற நண்பர் சொல்றாரு சார் உள்ள ஒரு தேல் போயிருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப வந்து நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஜிப்ப திறந்து சின்ன கேப்ல உள்ள போயிடுச்சு, மீதி ஜிப்பையும் திறந்து இந்த உள்ள கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட் எடுக்கணும். அப்ப வந்து நீங்க கவனம் ஃபுல்லா உள்ளதான் இருக்கும். அப்ப யாரோ உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா கூட நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க, உங்க செல்போன் அடிச்சா கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எடுக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க உள்ள தேவை இருக்கு சேஃப்டியா எடுக்கணும்னு பார்க்கும் போது எப்படியாவது உங்க கவனம் சதறுமா?
சிதறவே சிதறாது. ஆமாங்க. ஏன்னா கேட்டா அங்க சேஃப்டி முக்கியம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்குங்கும் போது எந்த கவனமும் சிதறாது. அது மாதிரி நீ அந்த அளவுக்கு நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் வந்து கவனம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க குவியும். கவனத்தை பண்றதுங்கிறது நடக்காது. ஒரே நிமிஷம் சார், ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க சார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கவன சிதறல், அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து நினைக்கிறோம், அது வந்து பண்ண முடியல, கவன சிதறலா வந்து அது அதிகமா நடக்குது. ரெண்டாவது நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தேல் வந்து வருது, அது எமர்ஜென்சி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது சார். தகுதிக்கு வரீங்க. புத்தி முடிவெடுக்காதப்ப நீங்க எந்த ஒரு நம்ம வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி செயல்பட முடியாது. புத்தியில் முடிவெடுக்கிறதுனாலதான், நீ என்ன முடிவெடுக்கிறது அது உங்க கையில தான் இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது கிடையாது. நீ உங்களுக்கு எதுல நீங்க எதுல வந்து முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுக்கு வேற விஷயம் முக்கியம்னு நினைச்சா இதை விட இது முக்கியமா இருக்கு, நல்லா இருக்கு, இன்பமா இருக்குன்னு நினைக்கும் போது உங்க கவனம் ஆட்டோமேட்டிக்கா சிதறும். நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு. அதுக்கு வந்து கவனம் அந்த டயத்துல வந்து ஒரு எமர்ஜென்சியா செயல்படுது மனசு. அந்த அந்த எமர்ஜென்சி முடிவு நீங்க எடுத்தீங்கன்னா நீ எதில் எடுக்கிறீங்களோ அதுல தாராளமா உங்க கவனம். ஓ சரி, அது அந்த அந்த இது வந்து நம்ம கையில இல்லைங்களே சார். இப்ப வந்து அதைத்தான் நான் கேக்குறேன். அதான் சார், மனசு வந்து தானாவே வந்து ஒரு எமர்ஜென்சியா அதுவே முடிவு எடுக்குது. சில டயத்துல வந்து அதாவே வந்து போக தேவையில்ல, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம், முடிவு எடுக்கலாம்ல. அது வந்து கையில காசு நிறைய இருந்தா சோம்பேறித்தனமா சில பேர் பண்ணுவாங்க. சரி, இப்ப அதே மாதிரிதான். இப்ப என்ன கேட்டீங்களா, அது எடுக்கல, இப்ப அது மாதிரிதான். நீங்க நாளைக்கு எக்ஸாம் இருந்தா கூட படிப்புல போகாம வரத போதுன்னா இந்த தடவை எழுதலாம், அடுத்த தடவை எழுதிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க உள்ளார. ஆமா, அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படி முடிவு எடுக்கிறதுனாலதான் நீங்க படிப்புல கவனம் போகணும். எப்படி சொன்னாலுமே புத்தியில நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க எந்த அளவு ஸ்ட்ராங்கா புத்தியில வந்து முடிவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எப்படி சார் மனசு அதை கிரியேட் பண்ணுது, அதுதான் கேட்கறேன். நடக்குமான்னு சொல்ல முடியாது.
அந்த எமர்ஜென்சி இப்ப நம்ம நாளைக்கு ஃபிளைட் இருக்கு நம்ம போகணும் அந்த சுச்சுவேஷன் எப்படி எல்லா விஷயத்திலயும் நம்ம கொண்டு வர்றதுன்னு நான் கேட்கறேன். அததாங்க சொல்றேன் நீ வந்து அது கூட போகாம இருப்பான்னு நான் சொல்றது கூட நீ கூட சொன்னீங்க ஆமா பணம் நிறைய இருந்ததுன்னா போனா போட்டு கூறு விட்டுருவாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆஹ் ஆமாங்க அது மாதிரி படிப்புல செலுத்தாத காரணம் அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம் நீங்க முடிவு எடுத்ததுனாலதான் இல்ல இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டனே வாழ்க்கையே இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சுக்கீங்க எடுக்கிறான்னு வச்சுக்கீங்க அப்ப அவன் படிப்பான்ல கண்டிப்பா இப்ப நீங்க பணக்காரனா இருக்கிறவன் விட்டுறான் பணம் வசதி இல்லாத ஐயோ ஃபிளைட் டிக்கெட் வீணா போயிடுமே கிளம்பிடுறான் அதே மாதிரிதான் இதுவும் இது இந்த எக்ஸாம் எழுதுனா என் வாழ்க்கையே வீணாயிடும் அப்படின்னு நினைக்கிறவன் அது படிக்க ஆரம்பிச்சுருவான் புத்தியில நீங்க முடிவெடுக்கிறதா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதன் மேல கவனம் கண்டிப்பா இங்கிலீஷே பேச வராத ஒருத்தர் இருந்தது இங்கிலீஷ்ல புலமையானவரா மாறிட்டாரு எல்லாம் அவர் பட்ட அவமானம் தான் அவர் முடிவெடுக்கவே வைக்குது அந்த அவமானம் வந்து அதையும் நம்ம பாசிட்டிவா மாத்தறது என்னன்னா நம்ம செயல்பக்கம் திரும்பறதுதான் அதையும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தணும் இப்ப அது வந்து ஒரு பொறாமை எண்ணமா நமக்குள்ள கன்வெர்ட் ஆயிடாதா சார் பொறாமை தானா வந்தா கூட பொறாமைனா என்ன எனக்கு கீழே இருந்தவன் இப்ப எனக்கு பெரிய ஆளா வந்துட்டானே சொல்றேன் வச்சுக்க நீங்க இது வந்து பொறாமை உணர்வு நீங்க அதை எப்படி பாசிட்டிவா பாக்கலாம்னா எனக்கு கீழே இருந்து இப்படி வந்திருக்கான்னு தானா வருது நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு கீழே இருக்கிறவனே இவ்வளவுதான் வர முடியும்னா என்னால ஏன் வர முடியாதுன்னு எடுத்தா நம்ம செயல் பக்கம் கொண்டு போறோம்ல ஆமாங்க சார் எந்த உணர்வு எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுங்க அதை நீங்க பாசிட்டிவா சேலா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ் ஆகும் அதை விட்டுட்டு எனக்கு கீழே பெரிய ஆகிட்டான் அவனை எப்படியாவது நம்ம முடக்கணும் ஆனா அவன் எப்படியாவது தாழ்த்துன்னு நினைச்சோம்னா அதுதான் செயல் தவறான செயல் எனக்கு அந்த மாதிரி நினைச்சாதானே சார் ஒரு டிரைவிங் போர்ஸ் நமக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணோம் இல்லைங்க அதுக்காண்டி கேக்குறேன் நமக்கு வரக்கூடிய தாட் வந்து எப்படி வேணாலும் வரலாம் பொறாமையா வரலாம் கோபம் வரலாம் நம்ம திங்கிங் வந்து நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆக முடியும் உங்க வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா இப்ப எல்லாத்தையுமே மன்னிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தானே சார் போகும் நான் சொல்றது உங்க செயலுக்கு நான் சொல்றது தேவனா மன்னிக்கலாம் எல்லாமே எல்லாத்தையும் மன்னிச்சிட்டோம்னா நம்ம வந்து அந்த செயலை வந்து கொண்டு போக முடியாது அதுக்காண்டி கேட்கிறேன் இல்ல புரியல நீங்க ஒரு ஒரு சூழ்நிலையோட பொறுத்து சொன்னீங்கன்னா விளக்கம் கொடுக்க முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா திங்க் பண்றோம்னா இப்ப சரி அவன் வந்து என்ன ஏமாத்திட்டான் சரி விடு அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்மளும் ஒரு வேலையை பார்த்துட்டு போறோம் சரி இப்படியே போயிட்டே இருந்தோம்னா அப்படியே நம்ம ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறாமவே அதே இடத்துல தானே இருப்போம் பாத்தீங்கன்னா அவனை டீல் பண்ணி அவனை இது பண்ணி ஏதோ ஒன்னு டிரைவிங் பண்ணாதானே வந்து பாத்தீங்கன்னா அதை சமாளிச்சு சோ அதுக்கு மேல வந்தாதானே அது வர முடியும் புற சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணி வர முடியும் அந்த டயத்துல வந்து பொறாமை இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஏறிடுமே அதுக்காண்டி கேக்குறேன் நீ என்ன வேணா ஏறிட்டுங்க பொறாமை ஆகட்டும் கோபம் ஆகட்டும் வருத்தம் ஆகட்டும் எல்லாம் வரட்டும் எல்லாமே வந்து போறது அது நேச்சரா வருது நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க நான் வந்து ஒருத்த மேல பொறாமை வந்தா கூட அவன் ஒருத்த டெவலப் ஆகணும்னா ஏன் நம்மளால முடியாது நீங்க யோசிக்கலாம்ல உங்க கர்மாவை உருவாக்குறது நீங்க தான் உங்க செயலை உருவாக்குறது நீங்க தான் வேற யாருமே கிடையாது சார் இது நம்ம லாஸ்ட் குவெஸ்டின் வச்சுக்கலாம் மூர்த்தி ஐயனார் வந்திருக்காங்க அவங்களை அட்மிட் பண்ணிட்டேன் நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க உங்களுக்கு லாஸ்ட் குவெஸ்டினா வச்சுக்கலாம் ஹலோ ஐயா ஐயா வணக்கம் வாங்க ஆ கேக்குதாங்க நல்லா கேக்குதுங்க சொல்லுங்க ஐயா அகத்த பொருத்தளவு நம்ம சரணாகாதி தான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு சரி இப்ப புறத்துல வந்து சில தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் இருக்கும் இல்லையா அதையும் இறைவன்ட சரணாகதியா விட்டுறணுமா நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாது ஆமா ஏத்துக்கிறதான் உங்களை மீட் பண்றேன்
கிட்டத்தட்ட டைம் வந்து 1:20 வரைக்கும் ஆயிடுச்சு. நாம் நிறைவு கொண்டு வந்துருவோம். இந்த இந்த ஜூம் மீட்டிங் வந்திருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.